ஜெயலலிதா மரணத்தில் சசிகலாவுக்குள்ள தொடர்பு குறித்து விசாரிக்க தற்பொழுது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆறுமுகசாமி ஆணையம் குற்றம் சாட்டிய அனைவர் மீதும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இவர்களுடைய நிகர செய்தியாளர் ராஜேஷ், வணக்கம் ராஜேஷ். ஏற்கனவே நம்ம பேசிக் கொண்டிருந்த மாதிரி காலையிலிருந்து இதில் யாரெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறதுங்கிறத பார்த்தோம். தற்பொழுது இதில் குற்றம் சாட்டப்பட்ட 7 பேர் மீது விசாரணை நடத்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உத்தரவில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க விவரம்? கார்த்திகா, நாம் குறிப்பிட்டதை போல இந்த விசாரணையை நடத்த தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. வி கே சசிகலா, மருத்துவர் கே சிவகுமார், முன்னாள் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், அதே போல முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகியோரை விசாரிக்க தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. இந்த உத்தரவு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. அப்பல்லோ மருத்துவ குழும தலைவர் டாக்டர் சி பிரதாப் ரெட்டி, டாக்டர் அதே போல ஒய் வி சி ரெட்டி, டாக்டர் பாபு ஆபிரகாமையும் விசாரணை நடத்த தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. முன்னாள் தலைமை செயலாளர் ராம மோகன் ராவையும் விசாரிக்க தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த போது அந்த சிகிச்சை தொடர்பாக விசாரணையிலே ஈடுபட்டிருந்த, அதாவது இந்த சிகிச்சை தொடர்பான விஷயங்களிலே ஈடுபட்டிருந்த 7 பேரையும் விசாரணை நடத்த, 8 பேர் மீது விசாரணை நடத்த தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. காலையிலிருந்து நாம் பல்வேறு விஷயங்களை பார்த்து வருகின்றோம். இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே இவர்கள் மீது தமிழக அரசு விசாரணை நடத்த வேண்டும் என்று ஆறுமுகசாமி ஆணையம் பரிந்துரை கொடுத்திருந்தது. காரணம், இவர்கள் பல்வேறு விதமான அந்த குற்றச்சாட்டுகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்கள் உண்மையை மறைப்பது, அதே போல முழுமையான தகவல்களை ஆணையத்தில் வழங்காமல் இருப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே தமிழக அரசு இவர்கள் மீது முழுமையான விசாரணையை நடத்தினால் மட்டும்தான் அடுத்த கட்ட உண்மை என்ன என்பது நமக்கு தெரிய வரும் என்று தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையிலே நேற்றைய தேதியிட்ட அரசு ஆவணம் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அந்த ஆவணத்திலே தமிழக அரசு சம்பந்தப்பட்டவர்கள் மீது விசாரணை நடத்த உத்தரவிட்டு அதற்கான ஆணையை வெளியிட்டிருக்கின்றது. பிரதாப் ரெட்டி, அப்பல்லோவினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய பிரதாப் ரெட்டி, அதே போல சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர், செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் மீதும் விசாரணை நடத்துவதற்கு தமிழக அரசு இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றது. அப்பல்லோ மருத்துவ குழும தலைவராக இருக்கக்கூடிய பிரதாப் ரெட்டி மட்டுமில்லாமல் முன்னாள் தலைமை செயலாளர் ராம்மோகன் ராவ் ஆகியோரையும் விசாரிக்க தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. தமிழக அரசியலில் பல்வேறு திருப்பங்கள் ஏற்படுவது போல இந்த ஜெயலலிதா மரணம் தொடர்பான விசாரணையில் பல்வேறு திருப்பங்கள் ஏற்பட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. காரணம், ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், அதே போல சசிகலா அவர்களாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களை அவர்கள் மறைத்திருப்பதாகவும், அதே போல ஓபிஎஸ் அவர்கள் மேற்கொண்ட தர்ம யுத்தமே தன்னுடைய இழந்த பதவியை பிடிப்பதற்காகத்தான், முதலமைச்சராக மீண்டும் தன்னுடைய பதவியை மீட்டெடுப்பதற்காகத்தான் அவர் அந்த தர்ம யுத்தத்தை நடத்தினார் என்றெல்லாம் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்திலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த விசாரணை அடுத்த கட்டமாக நடைபெற்றால் மட்டுமே ஜெயலலிதா மரணத்தில் இருக்கக்கூடிய மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்படும் என்று ஆணையம் தெரிவித்திருந்தது. தமிழக அரசு உடனடியாக இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. இனி சம்பந்தப்பட்ட இந்த நபர்கள் மீது, யார் யார் மீதெல்லாம் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மீதெல்லாம் விசாரணை நடத்தப்படும் என்பது தெளிவாகின்றது. எனவே இந்த விசாரணை எப்போது தொடங்க இருக்கிறது, யார் யார் அதில் விசாரணை அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் எல்லாம் நமக்கு இனி தெரிய வரும். தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.